மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 24/4/2020 அன்று மத்திய அரசினுடைய ஆயுள்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பாணை வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு குறிப்பாணை. என்ன அந்த குறிப்பாணை என்றால், COVID-19 நோயாளிகளுக்கு நம்ம மூலிகை மருந்துகளை சப்போர்ட்டிவ் தெரப்பியாக கொடுக்கலாம் என்று அனுமதித்த அந்த குறிப்பாணை. அந்த குறிப்பாணையின் அடிப்படையில் தான் நேற்று தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மருந்துகளை நம்ம ப்ரிவென்டிவ் மெஷரா இல்லைனா எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு முன்னெடுப்பு, இது முதல்கட்ட ஒரு முன்னெடுப்பு, முதல்கட்ட வெற்றி என்று கூட நம்ம சொல்லலாம். இது வந்து முதல்கட்ட வெற்றி என்றாலும் கூட இந்த மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி, இது வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி இல்லை, இந்த மருந்துகளை முழுமையாக அந்த COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள், பாதிப்பு பாசிட்டிவ் கேஸாக இருக்கிறாங்க, அதற்கு பிறகு அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறது, அவர்களுக்கு மூச்சு விடுதலை சிரமம் இருக்குதுன்னா, அந்த நிலையில் முழுமையாக இந்திய மருந்துகள், தமிழ் மருந்துகள், சித்த மருந்துகள், மூலிகை மருந்துகளை கொண்டு மட்டுமே குணமாக்க முடியும் அப்படிங்கிறது நான் உறுதியாக கூறுவதல்ல. பல நோயாளிகளை கொடுத்து குணமடைந்து அந்த ஃபீட்பேக்கில் நான் திரும்பவும் அந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதனால் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்றாலும் கூட இந்த முதல் படிக்கட்டு நமக்கான படிக்கட்டாக இருக்கிறது என்ற நிலையில் இதற்காக குரல் கொடுத்த அண்ணன் சீமான் அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இதற்காக அந்த ஆயுர்வேத மருந்துகளை, சித்த மருந்துகளை, தமிழ் மருந்துகளை, மூலிகை மருந்துகளை, மரபு சார்ந்த மூலிகைகளை இந்த COVID-19 நோய்க்காக மருந்தாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக நான் நன்றி சொல்வது முகநூலிலும் ட்விட்டரிலும் சோஷியல் மீடியாவிலும் எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் வந்து எனக்காக வாட்ஸ்அப்பில் பதிவுகளை, எனக்கு பதிலாக பதிவு போட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்காகவும், குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எனக்காக பேசி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கானா எனக்காக இல்லை, இந்த மருத்துவத்தினால் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு இந்த வெற்றிக்கு உழைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுக்கும், மத்திய சுகா ஆயுஷ் துறையினுடைய அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் எஸ்ஓ அவர்களுக்கும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், அதே போலவே இதற்காக ஏப்ரல் மாதம் முதலிலிருந்தே குரல் கொடுத்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அதே போன்றே முன்னாள் இந்தியாவிலேயே இந்திய கார்பரேஷன் அப்படின்னு அந்த மாநகராட்சியில் முதன் முதல்ல ஆயுஷ் துறையை உள்ளே அனுமதித்து நிலவேம்பு குடிநீரை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த மரியாதைக்குரிய முன்னாள் சென்னை மேயர் சைதியார், அண்ணன் சைதையார் அவர்களுக்கும், முன்னாள் தமிழகத்தினுடைய திட்டக்குழு தலைவராக, துணைத்தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பல்வேறானவர்கள் இதற்கான முன்முயற்சிகளை, இதற்கான தொடர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஒரு முயற்சியினுடைய ஒரு முதல்கட்ட வெற்றி தான் நேற்று தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் அம்மா பீலா ராஜேஷ் அவர்கள், தமிழகத்தினுடைய ஆயுள்துறை இயக்குநராக, கமிஷனராக இருக்கக்கூடிய ஐயா கணேஷ் ஐஏஎஸ் அவர்கள், இவங்க எல்லோருக்கும் வந்து நாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலையில் இப்போ நான் இருக்கிறேன். இது அடுத்த கட்டமாக, இது வந்து மூலிகை மருந்துகள் வந்து சப்போர்ட்டிவ் தரப்பில், மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் விரைவில் நம்முடைய ஆயுஷ்துறையின் சார்பில், இந்திய ஆயுஷ்துறையின் சார்பில் கண்டிப்பாக உலகத்திற்கு இந்த செய்தியை நம்ம தமிழக முதல்வர் அவர்களும், இந்திய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களும் உலகத்திற்கு அறிவிக்கும் நாட்கள் ரொம்ப தூரத்தில் அல்ல, மிக குறைந்த நாட்களிலேயே அந்த செய்தியை நம்முடைய பிரதமர் அவர்களும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் உலக நாடுகளுக்கு அறிவிப்பார்கள். அந்த நாட்களுக்காக எவ்வளோ சீக்கிரம் அந்த நாள் வருகிறது என்பதை எதிர்பார்த்து உங்களோடு நான் நன்றி.